ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் ரேஷன் கார்டு பற்றிய ஒரு அசத்தலான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். தமிழக நியாய விலை கடைகள் மூலம் அனைத்து அட்டைதாரர்களுக்கு குறைந்த விலையிலும் இலவசமாகவும் அரிசி பருப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் அமலில் உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் மக்கள் நாட்டின் எங்கிருந்து வேண்டுமானாலும் ரேஷன் கடைகளில் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் ஆன்லைன் எலக்ட்ரானிக் பாயிண்ட் ஆஃப் சேல் சாதனங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரேஷன் கடையில் குளறுபடியும் நடக்க வாய்ப்பு இருக்காது. எந்த பயனாளர்களுக்கும் குறைவான ரேஷன் கிடைக்காது என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது மொபைல் ரேஷன் கடை திட்டத்தை மே மாதம் முதல் செயல்படுத்தப்பட உள்ளது. தொடக்க வேளாண் கடன் சங்கங்கள் சொந்தமாக வாகனங்களை வாங்கி அதில் GPS கருவி பொருத்தியிருக்க வேண்டும். இதன் மூலம் படிப்படியாக தனியார் வாகன ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் எடுத்து செல்லும் நேரம் தவித்து மற்ற நேரங்களில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் வாங்கும் வாகனங்களை வாடகைக்கு விட்டு வருமாய் ஈட்ட வேண்டும். இது தவிர அந்தந்த பகுதிகளில் வார்டு வாரியாக மொபைல் ரேஷன் கடைகளை பிரித்து ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தில் அனைத்து கார்டுதாரர்களும் பொருட்களை விநியோகம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.